குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபஸர் ஆசுரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேலஞ்ச் மீட் கேம் ஆட போகிறோம். இந்த சேலஞ்ச் மீட் கேம் ஆடுறதுக்காக நம்ம கூட எஸ்கே வந்திருக்காரு, செல்வ கண்ணன் வந்திருக்காரு. இதில் வந்து என்ன டாபிக் எடுத்து வந்திருக்காருன்னா டார்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்காரு. டார்ஷன் வந்து பியூர் டார்ஷன் ஈக்குவேஷன் பற்றி சொல்லுங்கள். பியூர் டார்ஷன் ஈக்குவேஷன் என்னென்னா டிபிஜேஸ் ஈக்குவல் டு டவு பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். டீனா என்ன, ஜேனா என்ன, டவுனா என்ன, ஆர்னா என்ன, ஜீனா என்ன, தீட்டா என்ன, எல்லாம் என்ன. நம்ம டீனா டார், ஜேனா போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியப், அதுவே வந்து டவுனா வந்து ஷியர் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட், ஜி வந்து ஷியர் மாடுலஸ், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், எல்லங்கிறது லென்த் ஆஃப் ஷாஃப்ட். போலார் செக்ஷன் மாடுலஸ் பற்றி சொல்லுங்கள். போலார் செக்ஷன் மாடுலஸ்ங்கிற ZP, ZPங்கிறது என்னென்னா டவு பை ஆர், ஜே பை ஆர். நம்ம போலார் மூமெண்ட் ஆஃப் போலார் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா ஜே பை ஆர் சொல்கிறாரு. நம்ம ஜே பை ஆருக்கு வந்து ஏதாச்சும் பேர் வச்சுக்கலாம், ஜானகி ராமன் அந்த மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சுருக்கீங்கன்னா போலார் செக்ஷன் மாடுலஸ்னால் ஏதோ ஒரு ஈஸியாக அவசியம். சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் டவுனா நம்ம இந்த இதுலேருந்தே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டவு இங்கே இருக்கும்போது டிஆர் பை ஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே நமக்கு ஜே பை ஆர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரவுண்ட் ஷாஃப்ட் மோஸ்ட்லி வந்து டார்ஷன் ஈக்குவேஷன் நம்ம ரவுண்டுக்கு எடுத்துக்கோம். நம்ம சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு சர்க்குலர் ஷாஃப்டோட ஜே பை ஆர் செக்ஷன் மாடுலஸ் என்ன வரும்னா பை டி கியூப் பை 16 வரும். ஜே பை ஆரோட வேல்யூ பை டி பை 16ங்கிறங்காட்டி 16 எடுத்துக்கிறோம். நம்ம டி இருக்கு அப்படி எடுத்துக்கிறோம். இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்க்கு டிஆர் பை ஜே சொல்கிறாங்க, இல்லை 16 பை பை டி கியூ சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து டி பை இசட்பின்னு சொல்லுவாங்க. டார்க் ஈக்குவேஷன் என்னென்னா அதே மாதிரி தான் நம்ம இங்கே டார்க் வச்சுக்கிறோம். நம்ம டார்க் மட்டும் இருக்கும்போது நமக்கு டவு ஜே பை ஆர்ன்ட்டு இருக்கும். நமக்கு ஜே பை ஆர்னு என்னென்னு தெரியும், பை டி கியூப் பை 16 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்ட்டு டவு இல்லைன்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம டவு பை ZP டவு இன்டூ ZP எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட்ங்கிறது இதே ஃபார்முலா தான், TS எடுத்துக்கிறோம். நம்ம அது ஏதாவது டவு ZR வரும் இல்லைன்னா டவு இன்டூ ZP. அடுத்தது போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியா சாலிட் ஷாஃப்ட், சாலிட் ஷாஃப்டோட போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியா எப்படி இருக்கும்னா பை டி பவர் 4/32 அது. நம்ம போலார் மொமெண்ட் ஆஃப் இனிஷியாங்கிறது ஜே மட்டும்தான் அது, அதை நம்ம ஜேன்னு எடுத்துக்கிறது. போலார் மொமெண்ட் ஆஃப் இனிஷியாவை செல்லமாக ஜேன்னு கூப்பிடுவோம். ஃபார்ம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனிஷியாலே பவர் 4 வரணும். ஸோ அதனால் டி பவர் 4 மறக்காமல் இருக்கணும். ஸோ பை டி பவர் 4/32 வந்து ஃபேன்சி நம்பரு, 3-2, 1-2-3 வந்து 3-2 டிவர்ஸ் எடுத்திங்கன்னா வரும். ஸோ அதெல்லாம் தெரியும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா ஹாலோ ஷாஃப்ட், ஹாலோ ஷாஃப்ட்டுங்கிறது இதே மாதிரி இப்போ கேபிட்டல் டயாமீட்டர்லேருந்து ஸ்மால் டயாமீட்டரை கழிக்கிற மாதிரி இருக்குது, 2 டயாமீட்டர் இருக்கிற மாதிரி. நம்ம அதனால் அப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம 5/32 டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 ரேஷியோ ஆஃப் டார்க் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் டு சாலிட் ஷாஃப்ட். நம்ம நார்மலாக ஒரே மாதிரி தான், டார்க் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அடிக்கும்போது நமக்கு கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் கேபிட்டல் டி பவர் 4 கிடைக்கும். அதான் நம்ம ஹாலோ ஷாஃப்ட் டு சாலிட் ஷாஃப்ட் போடுவோம். நம்ம அப்படி போடும்போது ஈவனாக இருக்கிற எல்லாமே அடிஞ்சிடும், நம்ம டயாமீட்டர் மட்டும்தான் அதில் சேஞ்ச் ஆகும். அதனால் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைட் பை டி பவர் 4 மட்டும் மிஞ்சி இருக்கும். நம்ம பவர் ட்ரான்ஸ்மிட் பை ஷாஃப்ட் 2 பை என் டி பை 60 இன்டூ 1000 கிலோவாட். ஸோ கிலோவாட்டில் இது பண்ணுறதா 1000 அளவுக்குறாரு. என்ன வந்து ரேடியன் பர் மினிட்ல, ரெவல்யூஷன் பர் மினிட்லேருந்து செகண்ட் அமௌண்ட்டுக்கு 60 அளவுக்குறாரு. ஸோ இது பவர் ட்ரான்ஸ்மிட் ஷாஃப்ட். ஸோ செல்வகண்ணன்கிட்ட வந்து பியூர் டார்ஷன் ஈக்குவேஷன், போலார் செக்ஷன் மாடுலஸ், அப்புறம் வந்து சிஎஸ்எஸ், டார்க், ஸ்ட்ரென்த் ஆஃப் சாலிட் ஷாஃப்ட், போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியா சாலிட் ஷாஃப்ட், போலார் மூமெண்ட் ஆஃப் இனிஷியா ஹாலோ ஷாஃப்ட், ரேஷியோ ஆஃப் டார்க், பவர் ட்ரான்ஸ்மிட் ஷாஃப்ட் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.